இப்போது இந்த குடல் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் கடையில். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். இது வந்து இந்த குடலோட மேல் தோல் இதெல்லாம் நல்லா சுரண்டிட்டு நாம் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் இது செய்யணும். க்ளீன் பண்ணாமல் செஞ்சோம்னா நமக்கு மோஷன்ஸ் ஆகும். அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். சுடுதண்ணியில் வச்சு ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். இது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சுடுதண்ணியில் போடணும். இப்போ நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம். இது க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த குடல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணார். பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து ஒரு 10 தடவைக்கு மேலே நான் கழுவிட்டேன். அந்த மாதிரி கழுவணும். நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த குடலில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதனால் நல்லா மஞ்சள் பொடி போட்டு ஒரு 10 தடவைனாச்சும் கழுவிடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த கழுவி இந்த குடலை எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கிண்ணத்தில். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு, இது வந்து இலை, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு பூ போட்டுக்கலாம், அன்னாசி பூ போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு. இது கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். புதினா வந்து நம்ம வந்து ஒரு கட்டை நல்லா உருவி இது வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தாளிக்கு கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போது இது வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, இலை எல்லாத்தையும் இதில் தாளிக்க போட்டுக்கலாம். சோம்பு. இப்போது நம்ம வந்து இந்த வெங்காயம், கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் போட்டு தாளிக்கலாம். இப்போது இதில் வந்து வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம். இது நல்லா வதங்கணும். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நாம் இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போது தக்காளி போட்டுடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அந்த தேங்காயையும் போட்டு 1 மூடி தேங்காய் போட்டிருக்கேன், அரைச்சிடுவோம். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு நாம் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இப்போது நாம் வந்து இந்த தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போது மட்டன் மசாலா நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தனியா பொடி கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போது அந்த குடலையும் இதில் போட்டுக்கலாம். குடலை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு போடுங்க. இந்த தண்ணியை ஊற்றிட வேண்டாம். போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிட்டு வேக விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த குடல் குழம்பும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நான் வந்து இதில் வந்து முருங்கைக்காய் போடுறேன். இப்போ வந்து முருங்கைக்காய் சீசனுங்கிறனால நாம் வந்து முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து முள்ளங்கி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். குடல் குழம்புக்கு வந்து முள்ளங்கி கூட போடலாம். நான் வந்து முருங்கைக்காய் இன்னைக்கு போட்டிருக்கேன். கத்திரிக்காய்லாம் கூட போடலாம். கொஞ்சமாக சரி, குடல் குழம்புக்கு வெறும் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் போடுவோமேன்ட்டு 1-2 முருங்கைக்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சு நான் போட போகிறேன். இப்போது நாம் வந்து முருங்கைக்காவை போட்டுக்கலாம் குழம்புல. நல்லா அது வெந்துருச்சு குடல். முருங்கைக்காய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும், சீக்கிரம் வெந்துடும். அப்படியே ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா போதும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து குடல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போது இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்கும் வந்து சூடாகிடும், பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு வயிறெல்லாம் புண்ணாயிடும். அந்த மாதிரி புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி நாம் வந்து இந்த குடல் குழம்பு சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்குறோம், ரொம்ப நல்லாயிருக்கும், இது டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லிக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கணும், இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அப்படி வந்து இல்லாட்டி நீங்கள் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு கூட நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து குழம்பாக ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு வச்சுருக்கிறேன், இதை வந்து வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி குடல் குழம்பு. இப்போது இதில் வந்து நான் வந்து முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் கிடைக்கலனா சீசன் இல்லாட்டி நீங்கள் வந்து வெள்ளை முள்ளங்கி கூட நீங்கள் போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து குடல் குழம்பு வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.